page number 102 la irukku potutukom. Ipo first one enna kuduthirukanga appdin pathina, an equation is multiplied or divided by a non-zero number on either side, will there be any change in the solution appdin kuduthirukanga. Ipo idu namba or example vechi namba explain pannidamna namakku easy a irukum. Ipo or namba equation eduthikalam. Ipo x plus 2 is equal to 4. இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இதோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க, x is equal to 4 இந்த பக்கம் வந்தா 4 minus 2 that is x is equal to 2. சோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நமக்கு क्वेश्चन படி according to question, if equation is multiplied by a non-zero number, சோ நான் என்ன பண்றேன், multiply both sides நான் என்ன பண்றேன் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன், 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். சரியா? அதாவது இங்க என்ன அர்த்தம், 3 into x plus 2 is equal to 3 into 4. ரெண்டு பக்கமும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் சால்வ் பண்றேன் பாருங்க, 3x plus 3 2 are 6 is equal to என்ன வரும், 4 3 are 12. அப்போ 3x is equal to 12 minus 6. இந்த plus 6 இந்த பக்கம் வந்தா minus 6. இப்போ 3x is equal to 6. x is equal to என்ன வரும் பாருங்க, 6 by 3. x is equal to 2. பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சரா வந்ததா? So, இதுவும் அதே ஆன்சர் தான், இதுவும் அதே ஆன்சர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், an equation is multiplied by the divided by non-zero on either side. ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணினோம்னா சொல்யூஷன் will not change. Is there is no change in solution? No. There is no change in solution. Solution வந்து change ஆகுது. ஓகேவா? இப்போ அதுவே செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஒன், an equation is multiplied or divided by two different numbers. சரியா? இப்போ அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், x plus 2 is equal to 4. சரியா? இதோட ஆன்சர் என்னது, x is equal to 2 தான் இதோட சொல்யூஷன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, this side, இந்த சைடு மல்டிப்ளை பை 3 போடுறேன், இந்த சைடு மல்டிப்ளை பை 2 போடுறேன். டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதனால வேற வேற நம்பர்ல மல்டிப்ளை பண்றேன். இப்போ பார்த்தோம்னா 3 into x plus 2 is equal to what, 4 into 2 is 8. இப்போ 3x is equal plus 3 2s are 6 is equal to 8. இப்போ 3x is equal to என்னது, 8 minus 6 வருமா, 3x is equal to 2. Then what is x, x is equal to 2 by 3 வரும். ரைட்? பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆன்சர், 2 ஆன்சர், இங்கே என்னது 2 by 3 ஆன்சர். அப்போ இங்கே வந்து சேம் சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னா, what will happen to the equation, it will not give same solution. Okay, இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா no change in solution, அதாவது it will give same solution. Same solution தான் கொடுக்கும். So no change, any change ன்னு கேட்டாங்கன்னா இங்க வந்து no change in the solution. இப்போ what will happen to the equation, it will not give the same solution. ரெண்டுமே டிஃபரெண்ட். அதாவது நம்ம ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும் போதோ டிவைட் பண்ணும் போதோ நம்ம என்ன பண்ணணும், இது மல்டிப்ளிகேஷன், நீங்க டிவிஷனுக்கு போட்டாலும் இதே தான் வரும். மல்டிப்ளை பண்ணும் போதோ டிவைட் பண்ணும் போதோ என்ன பண்ணணும், மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை பிளஸ் 3, போத் சைட்ஸ் பை 2, அந்த மாதிரி போத் சைட்ஸ்ன்றத இம்பார்ட்டண்டா நோட் பண்ணணும். ஒரு சைடு 2 ஆலையும், ஒரு சைடு 3 ஆல, ஒரு சைடு 50 ஆல, ஒரு சைடு 100 ஆலெல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது.